ஒன்றிய அரசை கண்டித்து திருவாரூரில் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட டிராக்டர் பேரணி நடைபெற்றது. திருவாரூர் அருகே மாவூர் கடைவீதியில் ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் சுப்பையன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது புதிய குற்றவியல் சட்டங்கள் மூன்றையும் திரும்ப பெற வேண்டும், வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வர வேண்டும், எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும், விவசாய கடன் முழுமையும் நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 30க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் பேரணி நடைபெற்றது. முன்னதாக ஒன்றிய அரசை கண்டித்து விவசாயிகள் முழக்கங்கள் எழுப்பினர். பேரணி சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சென்று திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் நிறைவடைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியாக இந்த டிராக்டர் பேரணியை நாங்கள் துவக்கி உதவி செய்யுமாறு பணிவர்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட வாகனம் செல்லும் பொழுது கொஞ்சம் டிராபிக் இல்லாமல் பார்த்து கொண்டால் எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கும். ஒன்றரை வருடங்களாக விவசாயிகள் போராடி வருகிறார்கள். அதான் ஆதார விலை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வந்து எஸ்கேஎம் சார்பாக தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சார்பாக திருவாரூர் மாவட்டத்தில் மாவூரிலிருந்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் சுமார் 25க்கும் மேற்பட்ட டிராக்டர் பேரணியை மாபெரும் பேரணியை நடத்த இருக்கின்றோம். இதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை மத்திய அரசு இதுக்கும் அடிபணியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தால் இதைவிட மாபெரும் போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது வந்து எவ்வளோ போராட்டம் நடத்தினாலும் மத்திய அரசு காதலே வாங்கிக்க மாட்டேங்குது. இது வந்து விவசாயிகளுக்கு எங்களுக்கு நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு ஆதாரம் கேட்குறோம், வேறு ஒன்றும் கேட்கல. எந்த மாநிலங்களுக்கு தேவையில்லை, எங்கள் நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு எங்களுக்கு ஆதார விலை கொடுத்தாலே நாங்கள் வந்து ரோட்டில் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. காலங்காலமாக நாங்கள் போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், மத்திய அரசு காதலை வாங்கலை. இது வந்து மாபெரும் இந்த வெற்றி டிராக்டர் பேரணியே திருவாரூர் மாவட்டத்தில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்துக்கு அடி பணியில் அப்படின்னு சொன்னால் இதை விட பயங்கரமான போராட்டம் தான் நடந்து இருக்கின்றோம். ரோடு ஒரு ரோடு அங்கங்கே ஸ்தம்பிச்சு போயிடும், ரோடு பிளாக் ஆகிடும். இந்த கிராமங்கள் தோறும் அத்தனை பேர் டிராக்டர் இன்னைக்கு இவ்வளோ வேலையில் வந்திருக்கு. இதை பார்த்துக்கிற விவசாயிகள்லாம் நாங்கள் என்ன கொடுமையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியணும். இது மத்திய அரசுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறோம்.